ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே சுகர் ஸ்டாக்ஸை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்ரெடி இஐடி பேரியை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதை போய் பார்க்காதவங்க பாருங்கள், நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். நாம் அந்த சுகர் ஸ்டாக்கு இப்போ கொஞ்ச நாளாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துட்ருக்கு. அதுக்கான காரணத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். எத்தனால் பற்றிய கவர்மெண்ட்டோட பாலிசி, பெட்ரோலில் எத்தனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூடிய ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதை 5 இயர்ஸ்க்குள்ளார 20% வரைக்கும் எத்தனாலை மிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் இந்த சுகர் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கு. அதில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய டாப் 10 சுகர் கம்பெனிஸில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் தான். ஆமாம், ஃபஸ்ட்டு இஐடி பேரி இருந்தது, அடுத்தது ரேணுகா சுகர்ஸ். சரி, இதை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாம் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோஸை நீங்கள் எல்லோரும் உடனே பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்டை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்போ தான் நான் வீடியோவோட குவாலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ரேணுகா சுகர்ஸ் அப்படின்றது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற டாப் 10 கம்பெனிஸில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா 7417 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதே அளவு தான் இஐடி பேரியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் இருந்தது, 7600 கோடி என்னமோ இருந்தது. இது ஒரு நல்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் நாளாக ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துட்ருக்கு. பென்னி ஸ்டாக் ரேஞ்சில் இருந்த இந்த ரேணுகா சுகர்ஸு கடந்த ஒரு 3 மாதமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 6 ரூபா 7 ரூபா அப்படிங்கிற இதில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ரேணுகா சுகர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது 34 ரூபா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ட்ரேடில் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த ட்ரேடு இன்றைக்கும் இந்த மார்க்கெட்டு கம்பெனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது. அது இவங்களோட டெஃப்பை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணும்போது நமக்கு அது கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி 34 ரூபா 70 பைசா அப்படிங்கிற விதத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓஏ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம். கேஷ் ஃப்ளோவும் ஆப்ரேஷன்ஸுக்காக லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இது இந்த ஸ்டாக்கை எஃப்ஐஐஸும் ஏகப்பட்ட ஸ்டாக்கை வாங்கி இப்போ ஹோல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வருங்காலத்தில் இந்த ஸ்டாக்கு இம்ப்ரூவ் ஆகும்போது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்களும் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இதை பற்றி தெரியும். இதோட வீக்னஸ்ன்னு சொன்னிங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு தான். இதோட கம்பேர்ட் டு ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க பே பண்ணுற ஹை இன்ட்ரெஸ்ட்டு தான் அதிகமான இவங்களோட வீக்னஸாக இருக்குது. ரெவன்யூவும் எவ்ரி குவார்ட்டரில் லாஸ்ட் 2 குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் இவங்களோட வீக்னஸ்ஸு. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட புக் வேல்யூ பார்த்திங்கன்னா -3.12 தான் இருக்குது. இப்போ தான் இந்த 3 மாதமாக இந்த புக் வேல்யூஸு 34 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 8 ரூபா 10 பைசா, 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 47 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு இப்போதைக்கு வளர்ந்துட்டு வர ஒரு நல்ல ஸ்டாக்கு தான். இனி வருங்காலத்தில் ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். இதோட சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட இது 1 இயர் சார்ட்டு பாருங்கள் எவ்வளோ டவுன் ஆகி இப்போ தான் கடந்த 2 மாதமாக தான் இந்த 3 மாதமாக தான் இந்த ப்ரைஸஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் தான் முக்கியம். இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா ப்ரமோட்டர்ஸ் வச்சுருந்த பிளட்ஜ் எல்லாத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயமாக இவங்க பிளட்ஜை ரிலீஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஹோல்டிங்கும் இதே மாதிரி இப்போ ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் 62.48% இருக்குது June 2021. மியூச்சுவல் ஃபண்டும் கிட்டத்தட்ட 0.39% இவங்களோட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்ஸை.
நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் வந்து அன்சேஞ்சு எதுவுமே பழையபடி தான் இருக்குது. எஃப்ஐஐஸும் இவங்களோட ஹோல்டிங்ஸை 0.04% 0.46% எஃப்ஐஐஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெவன்யூவும் கடந்த 2020 கம்பேர் பண்ணும்போது 2021 ஓவரால் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே 500 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது ஜூன் 2020 இருந்தது பிளஜ்ஜு 44.57% இருந்ததை இந்த ஜூன் 2021 இவங்க பாருங்கள் இந்த பிளஜ்ஜை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரிப்போர்ட்டு மணி கண்ட்ரோலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரொமோட்டர்ஸும் இவங்களோட ஹோல்டிங்ஸை அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஒன்றும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு ஜூன் 2020 கம்பேர் பண்ணும்போது இப்போ இவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் கிட்ட ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்குது, 0.46% இருக்குது. டிஏஐஸ் கிட்ட 13.71% ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. பப்ளிக் கையில் 23.35% ஆஃப் ஷேர்ஸ் பப்ளிக் வச்சுருக்காங்க. இதில் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. எஃப்ஐஐஸ் மட்டும் 0.04% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லேட்டஸ்ட் நியூஸ் நான் ஏதோ போட சொல்லியிருக்கேன், ப்ரமோட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லா பிளஜையுமே. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ இன்னும் ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு தேவையான கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.